அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு முன்னாடி யாரை வச்சுருக்காங்கன்னா குரு வச்சிருக்காங்க குருன்னா யாருன்னா ஆசிரியர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் தப்பான முன் உதாரணமாக மாறுறது வந்து வேலியே பயிரை மேஞ்ச கதையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம் நேற்று எழுபத்தைந்து வயசு இருக்கிற ஒரு நபரு பதினாறு வயசு இருக்கிற ஒரு சிறுமி என்ன பண்ணுறாருனா பல முறை கற்பளிக்கிறாரு இதனால் அந்த சிறுமி என்ன சிறுமி வந்து கர்ப்பமாயிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக அந்த சிறுமி அவங்க அம்மா வந்து தன்னோட கட்டுப்பாட்டிலே வச்சிருக்காரு அந்த ஆள் அந்த சிறுமிக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இந்த நபர் என்ன நினைக்கிறாருனா இந்த குழந்தையை யார்ட்டையா வித்துட்டோன்னா நமக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறாரு இதுக்காக அந்த குழந்தையை விற்கிறதுக்கு போகிறாரு அப்போ காவல்துறையிட்ட என்ன பண்ணுறாருன்னா மாட்டிக்கிறாரு ஸோ இது மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் ஏராளமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தொகை கணக்கெடுப்பின்படி நாற்பத்தி ஏழு கோடி பேருக்கு மேற்பட்டவங்க பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட நபர்களாக இருக்கிறாங்க ஸோ இவங்களை பாதுகாக்கிறது வந்து ஒரு அரசோடைய கடமை அதுக்காக அரசு வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் போக்சோ சட்டம் போக்சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு எதிராக குழந்தைகளை பாதுகாக்கிற ஒரு சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகரித்த அதே வேளையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பது குற்றங்கள் வந்து குழந்தைகளுக்கு எதிராக வந்து பதிவிடப்படுகிறத ஒரு புள்ளி வந்து தெரிவிக்குது இந்த சட்டத்தின்படி பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட ஆண் பெண் இரு பாலினத்தை சேர்ந்த குழந்தைகள் வந்து இந்த படி அவங்க என்ன பண்ணலாம்னா நிவாரணம் பெறலாம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இச்சட்டத்திற்கான முன்வடிவம் வந்து பார்லிமெண்ட்ல வந்து வைக்கிறாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மே மாதம் இந்த சட்டம் வந்து சட்ட முன்வடிவமா வெளியே வருது இது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுல சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை வரைக்கும் விதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து உள்ள கொண்டு வராங்க எப்படி இதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட குழந்தைகள் டைரெக்டா போய் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது என்ன பண்ணலாம்னா தொலைபேசி வழியாகவும் அவங்க வந்து புகார்களை தெரிவிக்கலாம் சைல்டு லைன் சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வழியாக அவங்க என்ன பண்ணலாம்னா புகார் அளிக்கலாம் அவர் புகார்களை பெற்ற உடனே அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்கணும் எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற எந்த ஃபார்மாலிட்டியும் இதில் வந்து கிடையாது இந்த சட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறோம் அந்த காவல் நிலையம் வந்து இது எங்கள் கா எங்களுடைய காவல் நிலைக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த புகார்களையும் வாங்காமல் இருக்கக்கூடாது இந்த போக்சோ சட்டத்தின்படி எந்த காவல் நிலையத்திலும் எந்த காவல் நிலைக்கு உட்பட்ட பகுதியையும் விசாரணை மேற்கொள்ளறதுக்கான உரிமைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தவங்க மேலே நம்ம குற்றம் சுமத்துறோம் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபரை வைத்து கொண்டே குழந்தைகள்கிட்ட வந்து விசாரணை நடத்தக்கூடாது அவ்வாறு விசாரணை நடத்துகிறப்ப இதை வந்து வெளிப்படையாக நடத்தணும் அப்படிங்கிற இது கிடையாது இதை வந்து ஒரு ரகசியமாக தான் நடத்தணும் எதனாலனா அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதிக்காம இந்த விசார விசாரணையை மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான இதை வந்து பத்திரிகைகளை வந்து வெளியிடக்கூடாது அப்படி வெளியிடப்படப்படும் போது அவங்களுடைய முழு விவரங்களையும் வெளியிடக்கூடாது மேலும் இந்த வழக்கு விசாரணை வந்து ரெண்டு மாதத்துக்குள்ள முடிச்சிடணும் அவ்வாறு அந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க வந்து ஒரு மேல்முறையீடு போனாங்கன்னா அது வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள என்ன பண்ணிணா முடிச்சாகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளணும் அவங்களுக்கு போதிய தகுந்த கலந்தாய்வுகளை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒரு ஆலோசனை மையம் அமைக்கப்பட வேண்டும் மாவட்டந்தோறும் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற போன்ற பல சிறப்பு இந்த சட்டம் வந்து உள்ள வச்சுருக்காங்க தண்டனை இச்சட்டத்தின்படி தண்டனை வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு மூணு கேட்டகரியாக வச்சிருக்காங்க பதினேழுலேருந்து இருந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அவங்கள அதில் அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏழாண்டு முதல் பத்தாண்டு வரைக்கும் சிறை தண்டனை வந்து கொடுப்பாங்க அதே வந்து பதிமூன்று வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு பத்து வருஷத்துல வருஷத்துலேருந்து இருபது வருஷம் அல்லது ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அதே நேரத்தில் ப பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து இருபது இருந்து ஆயுள் அல்லது மரண தண்டனை வரைக்கும் விதிக்கலாம் அப்படிங்கிறத சட்டத்துல வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்களுக்கு அனைவருக்குமே கண்டிப்பாக மரண தண்டனை கொடுக்கணும் இம்மீடியட்டாக அந்த மரண தண்டனை நிறைவேற்றணும் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கான மருத்துவ செலவு மற்றும் அதை அந்த குழந்தைகளுக்கான இழப்பீடும் கோரப்படும் இதை வந்து அவங்க வந்து ஒரு முப்பது நாட்குள்ள அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும் இது போக அரசு அரசால அவங்களுக்கு நிவாரணத் தொகையும் பெறப்பட்டு வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த சட்டத்தில் வந்து ஒரு திருத்தத்தை மேற்கொள்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த பாலியல் புகைப்படங்கள் அல்லது காட்சி படங்களை எடுப்பது மற்றும் பரப்புவது வந்து குற்றமாக கருதி அதற்காக தண்டனையும் அந்த அவர்களுக்கு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து டெய்லி ஒரு ஒன் ஹவராவது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறது நான் நமக்கு இந்த டே ஃபுல்லாக நமக்கு என்ன நடந்துச்சு அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது அவங்ககிட்ட அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து சொல்லி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்னால எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது ஸோ அந்த குழந்தைகளுடைய மொபைலில் வந்து ஆராயிடுது அவங்க மொபைலில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணுறப்ப நம்ம குழந்தைகளை வந்து பாதுகாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் குட் டச்சுனா என்ன பேட் டச்சுனா என்ன இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸை கொடுத்து நம்ம தான் வந்து நம்ம குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும் சுரேஷ் ஐஏஎஸ் வெற்றியின் முகவரி